ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2022 தமிழ் மாதம் சுபக்ரது வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி. இன்று நம்ம எந்த நாயனார் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா அதிபத்த நாயனார், இவரை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இவர் சோழ நாடு நாகப்பட்டினம் அந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து நுழைப்பாடி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த கிராமத்தில் வளைஞர் இந்த மரபை சார்ந்து இவர் பிறந்து வளர்ந்து வரார். கடலுக்கு போவது, மீன் பிடிப்பது, அங்கே இருக்கக்கூடிய சங்குகள், பவழங்கள் இதையெல்லாம் வந்து விற்பது, இதெல்லாம் தான் இவருடைய தொழிலாக இருந்தது. இந்த தொழிலில் அவர் சிறந்து விளங்கி வந்தார். கடலுக்குள்ளே போவார், மீன் பிடிப்பார். அவருடைய அந்த மீன்பிடி தொழில் நல்லபடியாக போயிட்டு இருந்தது, வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டு இருந்தது, நல்ல வருமானமும் நல்ல வருமானம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த தொழிலை செய்து கொண்டும் மனதில் வந்து ஒரு சிவபக்தி அப்படிங்கிறது இவரிடத்துல அதிகமாகவே இருந்தது. வளைஞர் மரபு, மீன்பிடி தொழில் அப்படின்னாலே பாதி நாள் இவங்க வந்து கடலுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டியது இருக்கும் இல்லையா. மீதி நாட்களில் இவங்க வரும்பொழுது சிவாலயம் வழிபாடு பண்ணுறது போக, கடலுக்குள் இருக்கும் பொழுதும் அந்த சிவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு பக்தியும் ஒரு சங்கல்பமும் இவருக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, மீன்பிடி தொழிலில் வலையில் கிடைக்கக்கூடிய முதல் மீனை சிவபெருமானுக்காக அப்படின்னு நினைத்து திரும்பவும் கடலுக்குள்ளேயே போடுவது அப்படிங்கிறத இவர் ஒரு சங்கல்பமாகவே எடுத்து, இது சிவனுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பக்தி பூர்வமாக இதை பண்ண ஆரம்பித்தார். இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கார். ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போகும்பொழுதும் அதில் கிடைக்கக்கூடிய முதல் மீன் சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு வந்து அதை எடுத்து கடலுக்குள்ளேயே மீண்டும் விட்டு விடுவார். இப்படி அவருடைய தொண்டு தொடர்ந்து கொண்டே வருது. சிவபெருமானுக்கு இவருடைய பக்தியை உலகிற்கு வெளிக்காட்டணும் அப்படின்னு தோணி போய் ஒரு திருவிளையாடலை செய்ய தொடங்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய அந்த மீன்பிடி தொழிலில் வந்து ஒரு தொய்வு ஏற்படுது. இவருடைய வலைகளில் மீன்கள் குறைவாக பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போவுமே இவர் வந்து இந்த பக்தியோடு இதை செய்கிறாரா அப்படின்னு ஒரு சோதனை வைக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு தோன்றி அதே மாதிரி செய்கிறார். நாளடைவில் என்ன ஆகுது, அந்த வலையில் 2 மீன்கள் 3 மீன்கள் எண்ணிக்கைகள் ரொம்பவுமே சொற்பமாக இருக்குது. அந்த நிலைமையிலும் கூட இவர் என்ன பண்ணுறாராம், அந்த முதல் மீனை சிவபெருமானுக்காக அப்படின்னு வந்து கடல்லையே விடுறாராம். எப்போதுமே நமக்கு சூழல்கள் நல்லா இருக்குது, வசதியோடு இருக்கும், எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்னா நம்ம மனதில் பக்தி பண்ணுவது ரொம்ப சுலபமான விஷயம். எந்த ஒரு சங்கல்பம் எடுத்தாலும், எந்த ஒரு உறுதிமொழி எடுத்தாலும் அதை நம்ம கடைப்பிடிப்போம். ஆனால் நமக்கு சோதனை நிகழும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, நமக்கு கையில் பணம் இல்லாத பொழுது அதே பக்தியோடு அதே உறுதிமொழியை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த சவாலையும் இவர் வந்து நேர்த்தியாக பண்ணுறார். ஒரு நாள் ஒரே ஒரு மீன் தான் வலையில் வந்து அவருக்கு மாட்டுது. இருந்தாலும் அதை சிவபெருமானுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீனையும் திரும்ப கடல்லையே விடுகிறார். வெறும் கையை வீசி கொண்டு வருவார். மனைவியாரும் இதை சிவபக்தியோடு தான் பார்க்குறாங்க. என்னங்க கையில் மீனே இல்லாமல் வரீங்க, வருமானமும் இல்லையே அப்படின்னு வந்து அவங்க கோபித்து கொள்ளவும் இல்லை. ஏன்னா அவங்களும் சிவபக்தியோடு இருந்தாங்க. இப்படி போய்கொண்டே இருக்கு இவர்களுடைய காலம். ஒரு நாள் திரும்பவும் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போகும் பொழுது இவருடைய வலையில் ஒரு அருமையான ஒரு மீன் சிக்கியது. ஒரே ஒரு மீன் தான். அந்த மீன் பொன்னிறமாக ஜொலித்ததான். அந்த மீனின் சிதழ்கள் வந்து வைரம் போல இருந்ததான். ரொம்ப அபூர்வமான மீன். இது ஒரே ஒரு மீன் மட்டும் இவருடைய வலையில் மாட்டுது. கூட இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்ளு, இதை நம்ம விற்றோம் அப்படின்னா இவ்வளவு நாள் நீ இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்ப மீட்டெடுக்கலாம் அப்படின்னு எப்பனையோ இவரை வந்து அந்த மீனை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு அந்த மீனவர்கள் வந்து இவரிடத்துல பேசுகிறாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் வறுமையிலும் கஷ்டத்திலும் கூட இவருடைய மனதில் பக்தி தான் மேலோகி இருந்தது. என்னுடைய வலையில் பிடிக்கக்கூடிய முதல் மீனானது சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு அந்த பொன்னிற மீனையும் எடுத்து சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு கடலிலேயே திரும்ப விடுகிறாராம். அங்கே இருக்கக்கூடியவர் அனைவரும் இவருடைய பக்தியை பார்த்து திகைத்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பக்தி, சிவபெருமான் மீது இருக்கக்கூடிய பற்று அளவுக்கு அதிகமாக இருந்தது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பேரொளி கேட்குது. சிவபெருமான் பார்வதி தேவியோடு காட்சியளிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும். அப்போது இவருக்கு சிவபேரு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு முக்தியை அளிக்கிறார். இவருடைய பக்தியை மெச்சி சிவபெருமான் இவருக்கு அளித்து நாயனாராக இவரை வந்து ஏற்றுக்கொள்கிறார். இப்படி இவருடைய வரலாறு அப்படிங்கிறது நிறைவுக்கு வருது.
எவ்வளவு அழகான ஒரு கதை. நம்ம மன உறுதியோடு ஒரு எடுக்கக்கூடிய சங்கல்பம் கடைசி வரைக்கும் நம்ம அதுலேயே இருக்கோம் அப்படின்னாலே அந்த வழியிலையும் கூட சிவபெருமானை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் உதாரணமாக இருக்குது. இன்றைக்கி இவரை பற்றி தெரிஞ்சு கொண்டோம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 6:10 அளவில். இன்றைய தினம் பிரதோஷம் இருக்குது. மாலை நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கிழமை திங்கட்கிழமை. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மறுநாள் காலை 12:14 வரை அதன் பின் சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி. காலை 10:07 வரை அதன் பின் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி. கரணம் தைத்தூலை கரணம். காலை 10:07 வரை அதன் பின் கரசைக்கரணம். இரவு 9:33 வரை அதன் பின் வனசைக்கரணம். யோகம் ஆயுஷ்மான் யோகம். இரவு 8:07 வரை அதன் பின் சௌபாகியம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:32 முதல் 12:18 வரை. அமிர்த காலம் மாலை 5:56 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம்: காலை 7:36 முதல் 9:02 வரை. யமகண்டம் காலை 10:29 முதல் 11:55 வரை. குளிகை காலம் மதியம் 1:21 முதல் 2:47 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம்: மரண யோகம். மறுநாள் காலை 12:14 வரை அதன் பின் சித்த யோகம் தொடங்குது. இன்று கிழக்கு சூலம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோட்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். விருச்சக லக்னம். லக்னத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன். மகரத்தில் சனி. மீனத்தில் குரு. மேஷத்தில் ராகு. ரிஷபத்தில் செவ்வாய். கன்னியில் சந்திரன். மதியம் 12:30 அளவில் கன்னியிலிருந்து துலாத்திற்கு சந்திரன் பெயர்ச்சியாகிறார். துலாத்தில் கேது. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் திட்டமிட்டு அந்த எதிர்ப்புகளை தகர்ப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் மனதளவில் யோசிப்பீங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வருமானம் இருக்கும். எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும். உதவிகள் அதிகம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணம் ஆகணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய யோகங்களும் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இடமாற்றம் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இடமாற்றத்திற்கான காலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். போட்டிகளெல்லாம் வந்து ஓரளவுக்கு குறைந்து மதியத்துக்கு பிறகு ஒரு சுமூகமான சூழல்ன்றது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட போகுது. உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் சுறுசுறுப்போடு காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் தீரும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு மனதில் பிறக்கப் போகுது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதியின்மை மனதில் அதிகம் ஏற்படும். இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய புதிய அறிமுகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நட்பு வட்டம் இன்னைக்கு உறுதுணையாக இருப்பாங்க. புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் கூட தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரிஷபராசி அன்பர்கள் சில பேர் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குடும்பத்தோடு வெளியில் போகிறது, செலவுகள் அவங்களுக்காக அதிகம் பண்ணுறது, உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக சில செலவுகள் பண்ணுறது, இந்த வகையிலலாம் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணமானது சில வழிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. டூர் போகிறது, கோவில்களுக்கு போகிறது, கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, இப்படியும் உங்களுடைய மனது ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களின் மீது நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இல்லை மருந்து இருக்குதுன்னா டைமுக்கு மருந்து எடுத்துக்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் மருந்துகள்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எதிர்ப்புகள் மறையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம். மிருகசீரிஷ ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் சூரிய பகவானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. நாள் தொடக்கம் அமைதியாக போகும். நிதானமாக ஒரு ஒரு காரியத்தையும் செய்வீங்க. மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேலைகளில் ஜரூராக ஈடுபடுவீங்க. சாதகமான நாளாக இருக்கும். நிறைய விஷயங்களை செய்து பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம், அற்புதமான லாபம், இதெல்லாம் காணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் உதவிகள் பெற்று சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கடன் உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்கேன், ஒரு நாள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கேன், இப்படிலாம் இருக்கக்கூடியதுக்கு இன்றைக்கி அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று கொஞ்சம் சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடும் இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்களை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மையை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் சற்று அதிகமாக மனதில் தோன்றும். இன்று பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, செயல்திறன் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும். சுறுசுறுப்போடு இருப்பீங்க, உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. விஷயங்கள் ஒன்றொன்றுலேயும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுவது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்க. புதிதாக ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னு இருந்தால் இன்றைய தினம் ஒரு சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக இன்றைய தினம் முடிவது அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் பார்ப்பீங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாயிடத்திலேருந்து ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது மதிய நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக அம்மா கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இல்லை வந்து வேலை ரீதியாக தனித்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா போய் அம்மா மீட் பண்ணுறது, பார்க்கறது, பேசுறது போன்ற நிகழ்வுகள்லாம் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் அமையும். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் சற்று அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் சற்று சோர்வோடு இன்றைய தினத்தில் காணப்பட போகிறீங்க. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்கள் மனதில் புதிய சிந்தனைகள் மேலோங்கி வரும். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியான நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்க போகுது. குழப்பங்கள் ஓரளவுக்கு குறையும். ஒரு தெளிவு மனதில் பிறக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோட சந்தோஷமாக பேசி பழகுவது அப்படிங்கிறதெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் அதிகம் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் பெருக்கிக் கொள்வதற்கான நிறைய யுக்திகளை இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுத்த போகிறீங்க. எந்தெந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதன் மூலமாக ஏதோ ஒரு வருமானமோ இல்லை அதனால் சில ஆதாயங்களோ இன்றைய தினம் உங்களிடத்தில் வந்து சேரப்போகுது. புதுசாக வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. வீடெல்லாம் பார்த்துட்டுலாம் வரேன், ஆனால் லோன் கிடைச்சா நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் தடையாக உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு இருக்க அந்த தடைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் விலகும். தாயுடைய ஆரோக்கியம் முன்னேறும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கவனம் கொஞ்சம் அதிகம் தேவைப்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கால தாமதங்கள் சிறிது ஏற்படலாம். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது. கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் பண்ணுறதுக்கான சூழல்கள் உங்களுக்கு அமையப்போகுது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். தயக்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா ஆனால் அந்த தயக்கங்கள்லாம் மறைந்து தன்னம்பிக்கை உயர்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க.
நிறைய விஷயங்களுக்கு திட்டமிடுவது அப்படிங்கிறது மதியத்துக்கு பிறகு செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வேலை செய்யலாம், இது நாளைக்கு பண்ணலாம், இது அடுத்த வாரத்துக்கு பண்ணலாம், இப்படி உங்களுடைய காரியங்களை திட்டமிடுவது அப்படிங்கிறது மதியத்துக்கு பிறகு நிறைய பேர் செய்ய போகிறீங்க. வருமானம் அப்படிங்கிறது எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் சிலருக்கு இன்றைய தினம் கையில் வந்து சேரும். உதவியாக இருக்கட்டும்னு கொடுத்த பணம் திரும்பி வருது, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வைத்த பணத்தின் மூலமாக லாபமாக உங்கள் கைக்கு திரும்பி வருவது, இப்படி ஏதோ ஒரு வகையில் பண வரவு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் அதிகரிக்க போகுது. வாக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செய்வதை கொஞ்சம் யோசித்து செய்யலாம். மதியத்துக்கு பிறகு குறிப்பாக இன்னும் கொஞ்சம் யோசித்து வாக்கு கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்யுங்க. அப்புறம் நாமும் சொல்லிட்டோமே இதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் சில விஷயங்களை செய்வது போன்ற சூழல்கள் ஏற்படலாம். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறது அதிகம் கேட்கலாம் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்களை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்று சிவ ஆலயம் சென்று வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு நாள் தொடக்கத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரியான மனநிலைமை இருக்கும். என்னடா நமக்கு இவ்வளோ செலவு ஆகிட்டே இருக்கே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. நாள் போக போக மதியத்துக்கு பிறகு ஓரளவுக்கு செலவுகள் கட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும். கொஞ்சம் ஆர்வம் குறைந்து இன்றைய நாள் பொழுதை நீங்கள் தொடங்குங்க. ஆனால் நாள் போக போக மதியத்துக்கு பிறகு ஆர்வம் அதிகரிக்கும், வேலையில் கான்சன்ட்ரேஷன் வரும். நல்லபடியாக உங்களுடைய காரியங்களை மாலைக்கு பிறகு நல்லபடியாக முடித்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான சூழல், கணவன் மனைவியோடு மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றது, இல்லை உட்கார்ந்து பேசுகிறதுக்கான நேரம் கிடைப்பது, ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்க நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு டைமை நீங்கள் வந்து ஒதுக்கிட்டு அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் இந்த தினம் செய்வீங்க. குடும்பத்துக்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் அறிந்து என்னென்ன விஷயம் வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். பணவரவு மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு பணவரவே கையில் இருக்கும். இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சாதகமாக அமைய போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல உயர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பேரும் புகழும் எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகுது. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய நன்மைகள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு அதிகார பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது. நல்ல உற்சாகத்தோடு காணப்பட போகிறீங்க. எந்த விஷயத்துக்கும் வந்து பயந்து பின்வாங்குவதுன்னு இல்லாமல் உங்களுடைய நன்மை தீமை என்னன்னு உங்கள் மனதில் தோன்றதோ அதை வெளிப்படையாக பேசுகிறதுக்கான தைரியம் மனதில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. என்னென்ன விஷயங்கள் எப்படி செய்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அதை அறிந்து அதன்படி செயல்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் விருச்சகராசி அன்பர்கள் அதிகம் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கணுன்ற ஆசை ஏற்படும். நிறைய ஷாப்பிங் போவீங்க, அதில் வந்து நிறைய காசுகளை செலவு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதிலெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மதியத்துக்கு பிறகு பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள், பணத்தை கையாளக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது, கவனத்தோட செயல்பட வேண்டியது இதெல்லாம் அவசியமாக இருக்கு. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சலனம் மனதில் அதிகமாகவே தோன்றும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், இதன் மூலமாக ஆதாயங்கள், குழந்தைகள் வழியில் நன்மைகள், மன மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த தினத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் அதற்கான சூழல்கள்,
அங்கேருந்து வந்து இன்டர்வியூ கால் ஃபார் வருது, இல்லை வீசா கிளியரன்ஸ் கிடைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு வகையில் அதற்கான சாதகமான சூழல்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படும். பிரயாணங்கள் அதிகம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. தொழில் ரீதியாக பிரயாணமோ இல்லை சுற்றுலா போவதோ இல்லை கோவில்களுக்கு போயிட்டு வருதோ தீர்த்த யாத்திரைகள் போன்ற விஷயங்கள் செய்வதோ இதுக்கெல்லாம் இன்றைய தினம் நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பண வரவு இன்றைய தினம் அதிகரிக்கும். இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. செலவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிக செலவுகள், நேற்றைய விட இன்றைய தினம் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செய்யலாம் அப்படின்னு தோணும். இல்லைனா தொழில் ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த விஷயம் வாங்கி போடுறது, தொழிலுக்கு கடைக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்கிறது, இல்லை வேலைக்கு போகிறோம் இந்த இடத்துல எனக்கு இதோட நீடு இருக்குது இது நான் வாங்கினா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், இப்படி சில செலவுகளோ இன்றைய தினம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு நடந்து கொள்வது அதிக நன்மையை உண்டாக்கி தரும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான மேன்மைகளை இன்றைய தினம் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் காண போகிறீங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்று சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான நாளாகவே இன்றைய தினம் இருக்கும். மனதில் குழப்பங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு உதவணம் அப்படிங்கிற எண்ணம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கோவில்களுக்கு போவீங்க, மனதில் பக்தி அதிகரிக்கும். கோவில்களில் சில விஷயங்கள் செய்வீங்க, அதனால் நிறைய புண்ணியங்கள் சேர்த்துக்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் அதிகம் செய்ய வாய்ப்பு இருக்குது. தசாபுக்தி காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். புதிதாக வண்டி வாங்குவது, பழைய வண்டி எக்ஸ்சேஞ்சுக்கு போடுறது, ரிப்பேர் வேலைகள்லாம் செய்து கொள்வது, வீட்டின் தேவைகள் இதெல்லாம், வீட்டின் அலங்கார பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்காகலாம் அதிகம் இந்த தினம் நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க. தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் நிம்மதியான சூழல் வேலை செய்கிற இடத்துல இன்றைய தினம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. புதிதாக வியாபாரம் தொடங்கணுன்ற முயற்சியோ இல்லை வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இன்றைய தினம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகுது. இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு மதியம் வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கு. பொறுமையோட நிதானத்தோட ஒரு ஒரு வேலையும் நீங்க செய்யுங்க. நிறைய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் செய்து பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் சாதகமாக இல்லை முன்ன பின்ன தான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு மாலை நேரத்துக்கு பிறகு நல்ல சாதகமாகவே நிறைய சூழல்கள் மாறப்போகுது. அதனால் முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணலாம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. செயல் திறனில் ஒரு தெளிவு இருக்கும். குழப்பமாகவே ரெண்டு நாள் போயிட்டு இருந்தது, இன்றைக்கி அந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் கும்பராசி அன்பர்கள் செய்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் மறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு அவமானங்கள் நிகழ்ந்திருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான சூழல்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையப்போகுது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, நாள் தொடக்கம் நல்ல உற்சாகமாக மீனராசி அன்பர்களுக்கு தொடங்கப் போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் காலை பொழுதில் செய்ய போகிறீங்க. வேலை ரீதியாக செய்யக்கூடிய முக்கிய முடிவுகள் இல்லை எதுவாக இருந்தாலும் காலை பொழுதில் நீங்கள் செய்யுங்க. மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் அன்றாட காரியங்கள் மட்டும் சந்திராஷ்டம நாளில் பண்ணலாம். ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தது அப்படின்னா காலை பொழுதுக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சுக்கலாம். உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கனிவோடு பணிவோடு இருக்கும். காரியத்தை சாதித்து கொள்ள எப்படி பேசணுமோ அந்த மாதிரி
அற்புதமாக பேசி உங்களுடைய வேலைகளை முடித்துக்கொள்வீங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி நிலவக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு அமைதி சந்தோஷம் இருக்கும். திருமணம் கைகூடி வரத்துக்கான வேலையாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமையப் போகுது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆழ்ந்த சிந்தனை இன்றைய தினம் சற்று அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் மனக்கலக்கம் அப்படிங்கிறது அதிகம் தோன்ற வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் நுட்பங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்தி வெற்றி காண போகிறீங்க. இன்று உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.